இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கீரை தோட்டம்ப்பா. இதை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் ஆசையாக வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய செடியை பார்த்துடலாமா? இது வந்து பச்சை பயிறு போட்டிருக்கேன். ஒன்று ரெண்டு ஒரு மூணு செடி அந்த மாதிரி போட்டிருக்கேன். சும்மா இப்போதைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வளர்ந்து வருது. இந்த இலை விடுது. ஒரு இது வந்து 1 வீக் ஆகுது. 1 வீக்கில் இந்த அளவுக்கு வளரும். அப்புறம் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன். ஏதோ ஒன்று இந்த பார்த்திங்களா, வெண்டைக்காய் இப்போ குட்டிலே வைக்கிது. இது 20 ரூபீஸ் தான் விதை வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்த்தீங்களா வளருது. இதோ இங்கே ஒன்று, இங்கே நான் இதில் நல்லா தெரியும் பாருங்கள், வெண்டைக்காய். இது என்ன செடினே தெரியல, வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இதெல்லாம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நான் கம்போஸ்ட் செய்யலான்னு சொல்லி காய்கறி குப்பை போட்டதில் ஏதோ ஒன்று ரெண்டு இதோ இங்கே மூணு அந்த மாதிரி வளருது. இது நேற்று தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாவக்காய் செடி பாருங்கள், பார்த்தீங்களா தெரியுதா? ஏன்னா பாவக்காய் செடி அப்படியே ஏறி போயிட்டுருக்கு. நாலு வரைக்கும் பூ வச்சிருக்கு, பார்த்தீங்களா பூ வச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் பிஞ்சு விட்டுருந்தது, எங்கே போச்சு இது? ஆ அதோ பாருங்க, இப்போ தான் பிஞ்சு வைக்குது. இது 2 வீக்ஸ் ஆச்சு வச்சு. நெக்ஸ்ட்டு கொய்யா. கொய்யா பார்த்தீங்களா, நான் இது பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் லீஃப் விட்டுது. அதுக்கப்புறம் வளருமா எனக்கு தெரியல. வெந்தய செடி அழகாக இருக்குல்ல. வெந்தய செடி வந்து நான் கீரை எடுக்கலான்னு வச்சேன். அப்புறம் வெந்தயம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஆசை, அதனால் அப்படியே விட்டேன். இதோ இந்த கொத்தவரங்காய் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் வெந்தயம் இருக்குது. தொட்டு பார்த்தா தெரியுது. இதோ நிறையா வச்சுருக்கு பார்த்தீங்களா. இதோ இங்கேலாம் குட்டி குட்டியாக வெந்தயம் வச்சுருக்கு. இதுதான் வெந்தய காய். இது காஞ்சப்புறம் தான் நமக்கு வெந்தயம் கிடைக்கும். தெரியுதா நல்லா அழகாக க்ரீன் கலரில் இருக்குல்ல. புதினா வச்சேன், இன்னும் வளரல. இப்போ தான் ஒரே ஒரு செடியெல்லாம் போயிடுச்சு. இது சங்கப்பூ. எங்கள் ஊர் பக்கம்தான் வரும், நான் சென்னையில் பார்த்ததில்லை. பட்டு ஒரு சின்னதோ இந்த சைஸு தான் வச்சேன் குச்சி. அப்படியே வேறு பிடிச்சி இங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கு. மேலே வரைக்கும் போகுது. இதோ இங்கே பார்த்தீங்களா பூ. ஓகே நெக்ஸ்ட்டு முருங்கை மரம். முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா நான் மேலே போவேனா கம்பளி பூச்சி நிறையா வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இதெல்லாம் வெட்டி விட்டுறது. அதனால் இந்தளவுக்கு வருது. வாரத்துக்கு ஒரு தடவை கீரை எடுக்கிற மாதிரி கீரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் இன்னும் வரலை, வந்ததுன்னா காட்டுறேன். இது கடுகு. கடுகு செடி என்னன்னு தெரியல, பூச்சிக்கு ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப அப்படியே கடிச்சு கொலை பண்ணி வச்சுருக்கு. பட் இதில் கூட தப்பிச்சு ஒரு 2 கடுகு வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு போகலாமா? இங்கே தான் முள்ளங்கி போட்டிருக்கேன். இந்த பிளேஸில் ஃபுல்லாக வருதா என்னன்னு சொல்கிறேன். இது என்னோட மிளகாய் செடி. மிளகாய் பார்த்தீங்களா, இது மிளகாய் இப்போ தான் வச்சுட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். நிறையா மிளகாய் தான் வைக்கிது. இது ஒரே ஒரு மிளகாய் செடி தான். இதில் கூட இங்கே பாருங்கள் பூ வச்சுக்கிட்டு. ஒரு சன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பாத்தி கட்டிகிட்ருக்காரு. காலிஃப்ளவரு அப்புறம் பிள்ளைங்களாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் வைக்கலான்ட்டு. வைக்கிறதுக்காக கிண்டிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் கேரட். ஒரு 9 செடிக்கிட்ட வச்சேன், பட்டு ஒன்று தான் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு. தெரியுதா கேரட் வரல. இது புதினா குச்சி வச்சேன். இப்போ ஒரு குட்டியாக இப்போ தான் இலை விட்டுருக்கு. இது வந்து ஓம செடி. சும்மா இந்த அளவு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ நல்லா கொஞ்சம்
பரவி வருது. எல்லாமே 1 வீக் தான் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோடய இதில் பார்க்கலாம் எப்படி வளருது என்னன்ட்டு போடுறேன். என்னோடய தக்காளி செடி ஒன்றையும் ஒன்று தான் வச்சுருக்கேன். நல்லா அப்படியே வளர்ந்து வேறு விட்டு வளரணும் தக்காளி. வேப்பம் புண்ணாக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நர்சரியில் கொடுக்குறாங்க. இதோட ரேட்டு வந்து 20 ரூபீஸ். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உரம் பாக்கெட் இப்போ இது, இது வந்து மைக்ரோ ஆர்கானிக் மேனூர் உரம் பாக்கெட் 50 ரூபீஸ் சொன்னாங்க. என்னோட கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேனு வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். விதையோட பேக்கெட்ஸ் இந்த மாதிரி நர்சரிஸில் கிடைக்குது. சரிதா, இது காலிஃப்ளவருக்கு வாங்கிட்டு வந்திருக்குது. இதோட ரேட் 20 ரூபீஸ். இது வந்து முள்ளங்கிக்காக வாங்கினது, நான் இப்போ தான் போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுவும் 20 ரூபீஸ். மேக்ஸிமம் எல்லா விதையுமே வந்து 20 ரூபீஸ் தான் விற்கிறாங்க. ட்ரை பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கேன்.